வெல்கம் கைஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்வாலோயிங்கோட டிசார்டர்ஸ் ஓகேவா, ஸ்வாலோயிங்கோட அப்ளைடு ஃபிசியாலஜி என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம நாலு கண்டிஷன் பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா டிஸ்ஃபேஜியா. ஸோ நம்ம ஸ்வாலோ பண்ணுறப்ப ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்துச்சு அப்படின்னா அதை டிஸ்ஃபேஜியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு ரீசன் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஈசோபேகஸ்னால ஃபுட்டை வாங்க முடியாமல் இருக்கலாம் ஓகேவா. ஈசோபேகஸ் வந்து தின்னாக இருக்கலாம். ஸோ அந்த ஈசோபேகஸ் தின்னாக இருக்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ட்ரிக்சர் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்ட்ரிக்சர் கண்டிஷன். அதே போல் ஈசோபேகஸில் மூமெண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்கலாம் ஓகேவா. ஸோ அதை அந்த அது வந்து நியூரலஜிக்கல் கண்டிஷன். பார்க்கின்சனிசம் அப்படின்னு சொல்லுவோம், பார்க்கின்சன் டிசீஸில் இந்த மாதிரி காசஸ்லாம் வரும். ஸோ அதே மாதிரி நம்ம ஓரல் மசில்ஸ், ஈசோஃபேகல் மசில்ஸ் அவங்களாம் ஸ்பிங்சர்ஸ்லாம் ஆக்ட் ஆகிறாங்க இல்லையா. ஸோ அந்த மசில்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு டிஸ்பேஜியாக வரும் ஓகே. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டிஸார்டர் அக்கலேசியா, ஈசோஃபேகல் அக்கலேசியா அப்படின்னு சொல்லுவோம், அல்லது கார்டியாய்க் அக்கலேசியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுமே ஈசோஃபேகஸில் வரக்கூடிய டிஸார்டர். ஸோ ஈசோஃபேகஸில் ஃபுட்டு வந்து அக்குமுலேட் ஆகிறனால நமக்கு ஸ்வாலோ பண்ண முடியாது. கொஞ்சம் ஃபுட்டு தானே அக்குமுலேட் பண்ண முடியும், நிறையா ஃபுட்டு அக்குமுலேட் பண்ண முடியாது. ஸோ மவுத்தில் ஸ்வாலோயும் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நம்ம ஈசோஃபேகஸ் தாண்டி கீழே வந்தோம் அப்படின்னா கார்டியாக் ஸ்பிங்சர் இருக்கும். கார்டியாக் ஸ்பிங்சர் தான் ஸ்டொமக்கு ஃபுட்டை வந்து கொடுப்பாங்க. அந்த கார்டியாக் ஸ்பிங்சரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஃபுட்டு வந்து ஈசோஃபேகஸ்லேயே அக்குமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா உடனடியாக கஃப் வந்துடும். ஸோ செஸ்ட்டு பெயின் க்ரியேட் ஆகும். ஸோ அதே போல் நமக்கு டிஸ்பேஜியாகவும் வந்துடும், நம்மளால் ஸ்வாலோ பண்ண முடியாது. ஸோ அடுத்ததான் பார்க்க போகிற டிசீஸ் கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரெஃப்ளக்ஸ் டிசீஸ். ஸோ நமக்கு கார்டியாக் ஸ்பிங்சர் இங்கே க்ளோஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இங்கே என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஃபுட்டு உள்ளே போனதுக்கப்புறம் கார்டியாக் ஸ்பிங்சர் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுட்டு உள்ளே போனோடனே க்ளோஸ் ஆகிடும். பட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய ஆசிட் கண்டென்ட் மறுபடியும் ஈசோபேகஸ்க்கு வரும். ஸோ ஈசோபேகஸ்க்கு வந்து அது அப்படியே வந்து மவுத்துக்கு வரும், ஃபேரிங்ஸுக்கு வரும் ஓகேவா. ஃபேரிங்ஸில் நம்ம அந்த ஆசிட் கண்டென்ட்டை சென்ஸ் பண்ண முடியும். ஸோ இது க்ளோஸ் ஆக முடியலையா. ஸோ இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்காம்பிடன்ஸ் ஆஃப் த கார்டியாக் ஸ்பிங்சர் அப்படின்னு சொல்லுவோம். இன்காம்பிடன்ஸ் அப்படின்னா க்ளோஸர் ப்ராப்ளம், ஃபுல்லாக க்ளோஸ் ஆகாது, க்ளோஸ் ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் இப்படி கேப் விட்டுருக்கோம், அந்த கேப்பில் தான் இவங்க மேலே போகிறாங்க. ஸோ இந்த டிசீஸ் வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஹார்ட் பேர்ன், நமக்கு செஸ்ட்டிலலாம் அப்படியே அந்த அசிடிட்டி வந்து அப்படியே தெரியும். அதே போல் ஈசோபேகிட்டிஸ் ஈசோபேகஸ் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஸ்வாலோ பண்ணுறதுல டிஃபிகல்ட்டி க்ரியேட் ஆகிரும். ஸோ ஆசிட் கண்ட் ஈசோபேகஸ் போகிறனால ஈசோபேகஸில் அல்சர் கூட க்ரியேட் ஆகலாம். இது ரொம்ப நாள் இருந்துச்சு அப்படின்னா ஈசோபேகஸில் கேன்சர் அந்த மாதிரி பெரிய பெரிய டிசீஸ்லாம் வரும். அடுத்ததாக ரெண்டு கான்ஜென்டல் டிசீஸ் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்தோன்னா அட்ரீசியா, ஈசோஃபேகல் அட்ரீசியா. ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ட்ரக்கியாவும் ஈசோஃபேகஸும் கனெக்ஷனில் இருப்பாங்க அப்நார்மலாக. இவங்க ரெண்டு பேரும் கனெக்ஷனில் இருக்கக்கூடாது. அப்படி கனெக்ஷனில் இருக்கும்போது என்ன ஆகும்னா ட்ரக்கியாவில் வரக்கூடிய ஏர் ஈசோஃபேகஸுக்கு போகுது, அதே போல் ஈசோஃபேகஸில் போகக்கூடிய லிக்விட்ஸ் ட்ரக்கியாவுக்கு போகுது. ஸோ இப்படி வரனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அட்ரீசியா வரும். அட்ரீசியா அப்படிங்கிறது ஒரு கான்ஜென்டல் டிசார்டர். இதில் என்ன ஆகும் அப்படின்னா ஈசோஃபேகஸ் வந்து க்ளோஸ் ஆகி ஒரு பவுச் மாதிரி இருக்கும். ஸோ ட்ரக்கியாவும் ஈசோஃபேகஸும் சேர்ந்துருக்காங்க இல்லையா, அதை நம்ம ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபிஸ்டுலாலேயே இந்த மாதிரி ஒரு பவுச் க்ரியேட் ஆகிரும். ஸோ இந்த பவுச்சில் ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு எவ்வளோ தான் ஸ்வாலோ பண்ணும் அப்படின்னு நினச்சாலும் ரீகர்ஜிடேஷன் ஆகிரும். அதே போல் மியூக்கஸ் சலைவா எல்லாருமே வந்து ட்ரக்கியாவுக்கு போகிறாங்க இல்லையா லிக்விட் கண்டென்ட்டு. ஸோ அந்த ட்ரக்கியாவில் என்ன ஆகும் அப்படின்னா நிமோனியா கூட வரலாம். அதே போல் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிஸும் வரும். ஸோ இந்த கனெக்ஷன் வந்து கான்ஜெனிட்டலாகவே இருக்கும் ஓகேவா. பேர்த்லேயே அப்நார்மலாக ட்ரக்கியாவும் ஈசோஃபேகஸும் கனெக்ஷனில் இருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபிஸ்டுலாக க்ரியேட் ஆகுது. ஃபிஸ்டுலாக க்ரியேட் ஆகிறனால நமக்கு அட்ரீசியாக வருது. ஸோ ஏர் வந்து ஈசோஃபேகஸ்க்குள்ளே போய் அப்படியே ஒரு பவுச் மாதிரி க்ரியேட் ஆகிறாங்க. ஸோ அங்கே ஃபுட்டு ஃபுல்லான பின்னாடி நமக்கு டிஸ்பேஜியாக வருது, ஸ்வாலோ பண்ணுறதுல டிஃபிகல்ட்டி க்ரியேட் ஆகுது. ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்வாலோயிங் டிசார்டர்ஸ் பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த டாபிக் பார்க்கலாம் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாட்டா.